Hi friends, very good morning. So, கொஞ்ச பேர் வந்து TNPSC Statistical Subordinate Service. So, இந்த எக்ஸாம்க்கான மேஜர் ஸ்டாட்ஸ் எடுத்து படிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, எந்த புக் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ரெஃபரன்ஸ் புக் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக், இந்த புக் தாங்க ரெஃபரன்ஸ் புக். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த ஆத்தர் வந்து எஸ் சி குப்தா, அப்புறம் வி கே கபூர். இதை பப்ளிஷ் பண்ணவங்க சுல்தான் அண்ட் சன்ஸ், இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும், எப்படி பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்தோ, அதே மாதிரி ஜியாகிரபிக் வந்து மஜித் ஹுசேன் புக் சொல்கிறோமோ, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாட்ஸுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இதுன்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகுது. மொத்தம் வந்து ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 8 யூனிட் கிட்ட உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 யூனிட் பொறுத்த வரைக்கும், ஒரு யூனிட் வந்து நீங்கள் ஃபுல்லாக நெட்டில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக எஸ்பிஎஸ்எஸ் இந்த மாதிரி போகிறனால ஃபுல்லாக நீங்கள் நெட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து உங்கள் ரெக்கார்ட் நோட் இருந்துச்சு அப்படின்னா, தேர்ட் இயர் யூஜியோட ரெக்கார்ட் நோட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் படிக்கிற மாதிரி தான், நெட்டில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கலுக்கான ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த இன்னொரு புக்கையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இந்த மென்ஷன் பண்ணல, பிகாஸ் எங்கிட்ட அந்த புக்கை பற்றி கீழே இன்ஸ்டியூட்டில் வந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து என்னால் இதில் அதை அட்டாச் பண்ண முடியல. பட் அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்குது உங்களுக்கு அந்த இன்னொரு புக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு புக் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கனாலே வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் புக்ஸ் கேட்டிருந்தீங்க என்ன ரெஃபரன்ஸ் புக் அப்படின்ட்டு, ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஒரு 3 மணிக்கு எழுந்தேன். ஸோ 3 மணிக்கு எழுந்து ஸ்டாட்ஸ் தான் பார்த்தேன். அண்ட் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துச்சிங்க, நீங்கள் எந்த டாபிக் படிச்சிங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, நான் அது நோட்ஸ்லாம் எடுத்து பண்ணலைங்க, எல்லாமே எஃப்எம்எஸ்லேயே அப்படி படித்து அதே மார்க் பண்ணி பண்ணுறோம். ஏன்னா டைம் கிடையாது, நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு டெஃபினட்டாகவே டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் நோட்ஸ் எடுக்கலைங்க. சப்போஸ் எடுக்கிறேன் ஃபியூச்சரில் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஆல் தி பெஸ்ட், எல்லாம் செம்மையாக படிங்க, சூப்பராக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.